எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இயக்குனர் பிரபு சலமன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செம்பி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் பிரபு சலமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கும்கி, காடான், தொடரி, மைனா போன்ற நிறையா படங்களை இயக்கி ஒரு முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக இருக்கார். பிரபு சலமன் படம் எல்லாமே மலை, அருவி, காடு, விலங்குகள், ரொம்ப இயற்கையான காட்சி அமைப்புகளை மையப்படுத்தி தான் இவரோட கதைகள் நகரும். அதே போல் இவரோட படங்களில் எல்லா பாடல்களுமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே சேம் மலை, அருவி, காடு, தேன் இதுபோல் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிற விஷயங்களை தன்னுடைய காட்சி அமைப்பின் மூலமாக கதை சொல்கிறது தான் பிரபு சலமனோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே கதை ஆரம்பிச்சிருது. பிரபு சலமனோட முந்தைய படமான காடான் எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆனதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சிஜிலாம் சொதப்பி வச்சுட்டாங்க, கும்கி டூ மாதிரி இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு இப்போது சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி திரும்பவும் நான் ஒரு ஒர்த்தான இயக்குனர் தான் அப்படிங்கிறத இந்த படத்தை மூலமாக நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தில் வர பஸ்ஸு முதற்கொண்டு ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். அந்த பஸ்ஸோட பெயர் கூட அன்புன்னு வச்சுருப்பார். ரொம்பவே நெருக்கமான ஒரு பெயர் அது. ஏன்னா நிறைய படங்களில் அன்புங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டரோட நேமை இந்த பஸ்ஸுக்கு வச்சுருப்பார். கோவை சரலா அந்த தேன் எடுக்கிற சீன் எல்லாமே சூப்பராக விஷுவல் பண்ணியிருந்தாங்க. அந்த தேனை எப்படி எடுக்கணும், அதை அவங்க பேத்திக்கு சொல்லித்தர்றது, அதனுடைய காட்சி அமைப்பு, பின்னணி இசை எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ரொடக்ஷன்லேருந்து கொடுத்த காசை ஒரு ரூபா கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோ யாராவது கமிட் ஆகியிருந்தால் கூட ப்ரொடக்ஷனில் கொடுத்த முக்கால்வாசி காசை அந்த ஹீரோவுக்கே செலவு பண்ணியிருப்பாங்க. நல்ல வேளை டேரக்டரே அந்த தப்பை பண்ணல, அதனால் இந்த படம் தப்பிச்சுது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட் ஜெயண்ட்டு, அவங்க தான் ரிலீஸும் பண்ணுறாங்க. அதனால் பட்டி தொட்டி எங்கேயுமே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. படத்தோட ஒரே ஒரு மிஸ்டேக் எனக்கு தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஒரு சில இடத்துல லேக் இருக்குது. அந்த கதையிலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இது ரொம்ப ஒர்த்தான ஒரு படம். ஃபஸ்ட் ஹாஃபு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபும் அதே கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த படம் ஒரு சரியான ஒரு ஹிட்டான படமாக இருந்திருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்பல் இருக்குது, அதை கொஞ்சம் டைரக்டர் சரி பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்தது பிரபு சலமன் படம்னாலே கேமரா ஒர்க்கு நல்லாயிருக்கும், டெக்னிக்கலாக எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். டிஐ, விஎஃப்எக்ஸு, சவுண்டு மிக்சிங்கு எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தில் ட்ரோன் ஆப்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு கைலாஷ் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்தது டிஐ யாருன்னு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகுராமனுங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க, எல்லா கேரக்டருமே ரியலாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. 2022 இது ஒரு சிறந்த படம். கண்டிப்பாக இந்த படம் ஏதாவது ஒரு அவார்டை தட்டி செல்லும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரபு சலமன் அடுத்தடுத்து நல்ல படங்களை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த திரை விமர்சனத்தை முடிச்சுக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.